ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் டெய்லர். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மிஷின் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து ஸ்டக் ஆகி எந்த ஸ்டிச்சஸும் வராமல் அப்படியே மிஷின் நிற்கும். எதனால் அந்த ப்ராப்ளம் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பேலன்ஸ் வீல் ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகுது. இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்காக த்ரெட்டு, கீழே இருக்க பாபின் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சக்கப்புறமா ஃபேஸ் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இது கழட்டிட்டேன். இது கழட்டினக்கப்புறமா இந்த நீடில் பாரில் அட்டாச் ஆன மாதிரி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குனால தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கா, இந்த ஸ்க்ரூ வந்து வெளியில் வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இதை நான் ஃபஸ்ட்டு டைட் பண்ணி விடுறேன். டைட் பண்ணி விட்டுட்டு நான் ரெண்டு மூணு வாட்டி வந்து தையல் போடும் போது பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வரும். திரும்பி இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகி வெளியில் வந்துடுது. இந்த ப்ராப்ளத்தை தான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக டைட் பண்ணிட்டு சுற்றுறேன் பாருங்கள். சுற்றும் போது அப்படியே வந்து நடுவில் ஸ்டக் ஆகிடும், உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும். பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடுச்சு. நான் லைட்டாக வந்து டேர்ன் பண்ணி எந்தளவுக்கு அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எந்தளவுக்கு டைட் பண்ணேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாக வந்து டைட் வச்சுருந்தேன். ஆனால் நம்ம இப்போ பேலன்ஸ் வீலை வந்து ரொட்டேட் பண்ணும் போது அந்த ஸ்ப்ரிங்கில் பட்டு உங்களுக்கு ஸ்டக் ஆகுது. இதனால தான் உங்களுக்கு மிஷின் வந்து ரன் ஆகாமல் அப்படியே நிற்கிது. எந்த அளவுக்கு லூஸாக வெளியில் வந்திருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா டைட் வச்சுருந்தேன், ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா இது லூஸ் ஆகிடுச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த லிங்க்கு வந்து உடஞ்சி போயிருக்கு. உங்களுக்கு கீழே பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீரல் விட்ட மாதிரி இருக்குல்ல, அது கிடையாது. சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ரவுண்ட்லேயே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த போர்ஷனில் உடஞ்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இந்த உடஞ்சி போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஸ்க்ரூ வந்து இது அட்டாச் பண்ணுறதுனால டைட்டாக கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக தான் கீழே இருக்க ஸ்க்ரூ. மேலே சைடில் தான் உடஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் எப்படி உடஞ்சிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த போர்ஷனை தான் நம்ம புதுசாக மாற்ற போகிறோம். பழசை எடுத்துகிட்டு புதுசு மாற்ற போகிறோம். உங்களுக்கு சைடில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற போர்ஷனில் இங்கே வரும். இந்த ஸ்க்ரூ வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைட்டாக தான் இருக்குது. உடஞ்சதுனால தான் நம்மளுக்கு ஸ்க்ரூ ஆட்டோமேட்டிக்காக வந்து லூஸ் ஆகிடுது. இப்போ இந்த போர்ஷன் எல்லாத்தையும் நம்ம கழட்ட போகிறோம். எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் பாரை வந்து கழட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் சென்டராக வச்சுட்டேன். அந்த லிங்க் வந்து கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு பின்னாடி போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் கழட்டினீங்கன்னா இந்த லிங்க் வந்து கரெக்டாக லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நீடில் பாரை வந்து ஈஸியாக வந்து கழட்டி எடுத்துடலாம். நான் உங்களுக்கு அந்த சைடில் வந்து சின்ன ஹோல்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, இது நீங்கள் வெளிப்பக்கமாக இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆனக்கப்புறமா நம்ம கீழே இருக்க நீடில், எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டி ரிமூவ் பண்ணால் தான் நம்ம இந்த பாரை வந்து எடுக்க முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நீடில், அப்புறம் நீடில் வந்து கரெக்டாக வரத்துக்காக இந்த மாதிரி சின்ன கம்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து நான் கழட்டி ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டிருக்க எல்லாத்தையும் நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணால் தான் இந்த நீடில் பாரை வந்து நம்ம மேல் தூக்கி இழுக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணக்கப்புறமா இந்த நீடில் பாரை வந்து எடுக்கிறோம். அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் லூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த நீடில் பாரை இழுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உடஞ்சி போயிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான லிங்க்கு தான் இது. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும், இது தனித்தனி பார்ட்ஸாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா கழட்டி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் டைட் வச்சேன்ல அந்த ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட்டு கழட்டி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்க்ரூவையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் கழட்டினது எல்லாத்தையும் ஒன்றா செட்டாக வச்சுருக்கேன். அடிக்கடிக்கு நம்ம ஆயில் விடுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எண்ணெயாக இருக்குது. இது எல்லாத்தையும் தொடச்சிட்டு தான் நீங்கள் வந்து மாட்டணும். இந்த ஸ்க்ரூ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம புது லிங்கை வந்து கரெக்டாக இந்த ஸ்க்ரூவில் வச்சு நம்ம செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துருங்க. எந்த தூசியும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணக்கப்புறமா
பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம புது லிங்க் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்கள். சைடில் காமிச்ச ஸ்க்ரூ வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கரெக்டாக வச்சுடுங்க. வச்சக்கப்புறமா நம்ம கழட்டினோம்ல சென்டரில் இருக்க ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கணும். எப்படி டைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணக்கப்புறமா இந்த கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் தான் இன்னொரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கு தான் உங்களுக்கு நீடில் பாரை வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஹோல்ஸு. இதில் வந்து கரெக்டாக நீடில் பார் வந்து உள்ளே போகுதான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரூ தான் அது. அந்த நீடில் பார் போகிற அளவுக்கு இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் இந்த நீடில் பார் வந்து ஈஸியாக போகும். ஈஸியாக போனால் நம்ம சைடில் ஒரு ஹோல்ஸ் காமிச்சோம்னா மிஷினுக்கு வெளியில், அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். லைட்டாக நான் அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த நீடில் பாரை மேலேருந்து நம்ம கீழே விட போகிறோம். எப்படி விடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக மேலேருந்து கீழே விடணும். நீடில் எந்த பக்கம் போடுவோமோ அந்த பக்கத்துக்கான அந்த போர்ஷனை வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நம்ம சைடாக வந்து நீடில் போடுவோம், அதுக்கான போர்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மாதிரி கரெக்டாக நான் வச்சுட்டேன். இந்த நீடில் பாரை எந்த அளவுக்கு உள்ளே விடணும்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். இல்லைனா கீழே இருக்க த்ரெட்டை வந்து நீடில் எடுக்காது. எந்த அளவுக்கு நான் உள்ளே விடணும்னு பார்க்குறேன், கரெக்டாக ஒரு வாட்டி வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த நீடில் பார் வந்து மேலே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மேலே வந்து சமமாக இருக்கணும். அந்த மாதிரி சமமாக வச்சக்கப்புறமா வெளிப்பக்கமாக இருக்க ஸ்க்ரூவை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் வழியாக நான் ஒரு ஸ்க்ரூ காமிச்சேன் பார்த்தீங்களா, வெளியில் இந்த போர்ஷன் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நீடில் பார் வந்து லூஸ் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ தான் நம்ம நீடில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நீடில் பார் வந்து ஜம்ப் ஆகும், அதனால நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம கழட்டின எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து த்ரெட்டு கொண்டுட்டு வரதுக்கான சின்ன கம்பி தான். இதை வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரூ போட்டு அந்த கம்பியை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நீடில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நீடில் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியலனா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நீடில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது சின்ன மிஷின்னால் பட்டை ஊசி தான் வரும். கரெக்டாக இந்த ஊசியை வந்து மேலே ஒரு சின்ன பால் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் போகும். அது வரைக்கும் கரெக்டாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நீடில் போடுறதுக்கான இந்த சின்ன ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீடில் போடணும். இந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் எந்த சைடு வருதுன்னு பாருங்கள். நீடில் பாரில் ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் சின்ன ஒரு பள்ளம் மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் இந்த நீடிலுக்கான ஃப்ளாட்டான போர்ஷன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி தான் நீடில் வந்து போடணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போட்டோமான்னு பார்த்துட்டு கீழேயும் மேலேயும் வந்து பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஒழுங்காக நம்ம ஊசியை போடலைன்னா உடஞ்சிடும். இந்த மாதிரி கரெக்டாக போட்டாச்சு. போட்டுட்டு நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். இப்போ நம்ம புது லிங்க்கை வந்து செட் பண்ணிட்டோம். செட் பண்ணக்கப்புறமா பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டி ஃபேஸ் பிளேட்டை போடாமல் நல்லா வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். மிஷினை வந்து நல்லா பெடல் பண்ணி பாருங்கள். மோட்டர்னாக்க நல்லா பெடல் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆயிலிங் விட்டுடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மிஷின் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிஷினுக்கு ஆயில் விடணும். அப்போ தான் நல்லா ஒர்க் ஆகும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு கரெக்டாக வந்து ஃபேஸ் பிளேட்டை செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேஸ் பிளேட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறமா நம்ம த்ரெட்டெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிளேட்டை போட்டுட்டு நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அடிக்கடிக்க மிஷின் வந்து ஸ்டக் ஆகிட்டு இருந்தது. அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அந்த லிங்க்னால தான் நம்மளுக்கு அடிக்கடிக்கு வந்து மிஷின் வந்து ஸ்டக் ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம தைச்சிட்டோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வந்தது, உடஞ்சதுனால தான் வந்ததுன்னு சொன்னேன். எப்படி உடஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லிங்கில் வந்து மேல் பக்கம் வந்து ஒரு ஸ்க்ரூ இருந்ததா, இந்த சின்ன ஸ்க்ரூ பக்கம் வந்து ஒரு வீரல் விட்டுருக்கு. அது உடஞ்ச போர்ஷன் கிடையாது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த போர்ஷனால தான் நம்ம இந்த செட்டே இந்த லிங்க்கே வந்து நம்ம புதுசாக வந்து மாற்றிருக்கோம். இதோட ப்ரைஸ் என்னன்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் இந்த ப்ரைஸு. ஆனால் நம்ம கடையில் போய் கொடுத்துருந்தா 500 ரூபாய்க்கு மேலே வாங்குவாங்க. நம்ம எப்படி சிம்பிளாக வந்து ஈஸியாக இந்த லிங்க்கை மட்டும் மாற்றி நம்ம மிஷினை வந்து ஒர்க் பண்ண வச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.